பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும் இந்த ஆனாபானசதி தியானத்திற்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு சுவாத்தியாயில வந்து பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டான் மைகேல் ரூஸ் அவர்கள் எழுதிய 5 levels ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த புக்கு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த புக்குல இருக்கிற ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த புத்தகத்தை எழுதின அந்த ஆத்தர் டான் மைகேல் ரூஸ் அவர்களுக்கும், அவருடைய மகன் டான் மைகேல் ரூஸ் ஜூனியர், இவங்க ரெண்டு பேருக்கும், மற்றும் இவங்க ரெண்டு பேரும் எழுதினது வந்து இந்த டோல்டெக் மக்களுடைய ஞானம். ஸோ அந்த டோல்டெக் மக்களுக்கும் நம்மளுடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்ப இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து நம்ம ஏற்கனவே 4 Agreements புத்தகம் பார்த்தோம் இல்லையா, அந்த புத்தகத்தை எழுதின அதே ஆத்தர் தான் அவருடைய மகனோட சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார், 5 levels ஆஃப் அட்டாச்மெண்ட். சோ இது அகைன் இது வந்து ஒரு டோல்டெக் மக்களுடைய ஞானம் தான். சோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டோல்டெக் மக்கள்ன்றவங்க மெக்சிகோ நாட்டுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பழங்குடி மக்கள். அவங்க ரொம்ப ஆனந்தமா ஆரோக்கியமா வாழ்ந்த மக்கள். சோ அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் தான் நம்ம இந்த புத்தகங்கள்ல டான் மைகேல் ரூஸ் அவர்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் இந்த புக்கை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். சோ இந்த புக்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த புத்தகத்தின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில முக்காவாசி நம்மளுடைய துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் முதற்கொண்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த அட்டாச்மெண்டாலதான், அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நம்ம இந்த டிட்டாச்சா நம்ம இருந்தாக்கா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நம்மளுடைய எல்லா சஃபரிங்க்கும் காரணம் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த அட்டாச்மெண்ட்னா என்ன, அட்டாச்மெண்ட்னா தமிழ்ல பற்றுகள், பற்றோட இருக்கிறது, பாசத்தோட இருக்கிறது, ரொம்ப இணைப்போட இருக்கிறது அப்படின்லாம் வச்சுக்கலாம். சோ அந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு கிளியர் புரிதல் வந்து இந்த புத்தகத்துல நமக்கு கிடைக்கும். சோ அதே சமயத்துல அட்டாச்மெண்ட் வேற, அன்புன்றது வேற அப்படின்ற அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ல வந்து 5 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோல்டெக் மக்கள் சொல்றாங்க. 5 நிலைகள்னா இங்க 5 types கிடையாது, 5 வகைகள் கிடையாது மாஸ்டர், 5 நிலைகள். 5 நிலைகள்னா 5 stages சொல்லலாம் இங்கிலீஷ்ல. சோ இத பத்தின விஷயங்கள்லாம் தான் இந்த புத்தகத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு. இன்னும் ஒரு ஆழமா ஒரு புரிதலுக்காக ஒரு கதையோட நான் ஸ்டார்ட் பண்றேன். மேபி இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சோ அதை அப்படி தெரிஞ்சிருந்தா அது ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அவங்க அவருக்கு வந்து ஒரு பெரிய பங்களா ஒண்ணு இருக்கு, அந்த பங்களாவை அவர் வித்துட்டு பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சோ அப்ப என்ன ஆகுது, அப்படி அவர் முடிவு பண்ண ஒரு வாரத்திலே வந்து அவருக்கு ஒரு போன் வருது. சோ போனை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பங்களா தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவருக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப துக்கமாயிடுறாரு, ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின அந்த பங்களா வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசவசமா அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. அங்க ஒரே கூட்டமா இருக்கு, எல்லாரும் அந்த எரிஞ்சிட்டு இருக்க அந்த பங்களாவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் ஃபயர் இன்ஜின் வரல. சோ அப்ப அவர் அதை பார்க்கும்பொழுது அவருக்கு துக்கம் தொண்டையை அடைக்குது, என்னடா அது என் வீடு இப்படி எரியுதே எரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாயிடுறாரு, ரொம்ப துன்பத்துக்கு போயிடுறாரு, அழுகுறாரு லிட்ரலா. அப்ப அவருடைய முதல் மகன் வந்து சொல்றான், அப்பாப்பா அழுவாதீங்க, நேத்திக்குதான் வந்து இந்த வீடை வந்து ஒருத்தர் பாத்துட்டு போனாரு, என்கிட்ட அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாரு, அவரு இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே. அப்ப இவரு வந்து அந்த டைம் என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படியே ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான நிலைக்கு வராரு. இப்ப பாத்தீங்கன்னா வெளி சூழ்நிலை எந்த விதத்திலயும் மாறல, அந்த பங்களா எரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கு, ஆனா உள்ள வந்து இது தன்னுடையதா இல்ல, இப்போ தன்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னோடனே அந்த மனம் வந்து கொஞ்சம் ஒரு சமாதான நிலைக்கு போகுது. அப்புறம் மறுபடியும் அவருடைய 2வது மகன் ஓடி வந்து சொல்றான், அப்பா என்னப்பா நீங்க அமைதியா இருக்கீங்க, நம்ம வீடு வந்து என்னதான் வந்து அவங்க அட்வான்ஸை கொடுத்துட்டு போனாலுமே இப்படி எரிஞ்சிருக்க வீடை வாங்குவாங்களா, திருப்பி அட்வான்ஸ கொடுங்கன்னு வாங்கிட்டாங்கன்னா நமக்கு நஷ்டம் தானே அப்படின்னு அவங்க 2வது பையன் சொல்றான். உடனே மறுபடியும் அவர் வந்து துன்பத்துக்கு போயிடுறாரு, ஆமா இல்ல அவங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டா எவ்வளவு நஷ்டம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு, திரும்பி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய 3வது பையன் வரான்,
மூணாவது பையன் வந்துட்டு, அப்பா அப்பா அழுகாதீங்க, இப்பதான் வந்து போன் பண்ணாரு, நம்ம கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார்ல அந்த ஓனர், அந்த அந்த பர்சன் வந்து போன் பண்ணாரு, எனக்கு வீடு எரியற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் வந்து வாக்கு தவறாதவன், என் வாழ்க்கையில இது வரைக்கும் வாக்கே தவறுனது இல்ல, ஒரு விஷயம் நான் சொல்லிட்டுன்னா அதை கண்டிப்பா நான் செய்வேன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், வீடே எரிஞ்சிருந்தாலும் நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மூன்றாவது மகன் சொல்றான். இப்ப மறுபடியும் அந்த அப்பா வந்து ஒரு சமாதான நிலைக்கு வரார். சோ இப்ப இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்டாச்மெண்ட், அந்த வீடு என்னுடையது அப்படின்னும் பொழுது அங்க வந்து துக்கம், அங்க வந்து அந்த சஃபரிங் வந்து அவருக்கு வந்துட்டு, ஆனா அதுவே அந்த வீடு இன்னொருத்தவங்களுடையது அப்படின்னும் பொழுது அவரும் அங்க ஒரு வேடிக்கை பாக்குற மனுஷனா அவர் மாறிடுறாரு. சோ நம்ம எல்லாருமே இப்படிதான் மாஸ்டர்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு சஃபரிங் வருதுன்னா நம்ம அந்த இடத்த வேடிக்கை பார்க்காம அது என்னுடையதுன்னு அந்த ஒரு பிடிப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து துன்பம் வருது. சோ இந்த கதையில இருந்து நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எங்கேயாவது துன்பப்படுறோம், கஷ்டப்படுறோம், நம்ம அதுல இருந்து மீள முடியலன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அது மேல அட்டாச்சா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரி ஓகே, அப்ப நான் அட்டாச்சா ஆயிட்டாக்கா எனக்கு சஃபரிங் ஏன் வருது அப்படின்னா, அட்டாச்மெண்ட்லயே வந்து டோல்டெக் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அட்டாச்மெண்டே இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லல, அதாவது டிட்டாச்சா இருங்கன்னு சொல்லல, ஏன்னா டிட்டாச்சா வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில வாழவே முடியாது. டிட்டாச்சா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டோல்டெக் மக்கள், அட்டாச்மெண்ட்லயே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி டிட்டாச்மெண்ட்லயும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. சோ இதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பீச்சுக்கு போயிருக்க அனுபவம் இருக்கும், நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்போம். சோ குட்டி குட்டி பிள்ளைங்களை எல்லாம் நம்ம கூட்டிட்டு போயிருப்போம், நம்ம பிள்ளைங்களை ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கிற சின்ன குழந்தைங்க, விவரம் புரியாத குழந்தைங்களாம் நம்ம கூட்டிட்டு போய் மணல் வீடு எல்லாம் கட்டி விளையாடுவோம். சோ அந்த மாதிரி நம்ம மணல் வீடு கட்டி விளையாடும் பொழுது அந்த அந்த வீடை வந்து அலை வந்து அடிச்சுட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம குழந்தைங்க அழுவுறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். சோ அந்த குழந்தை வந்து ஏன் அழுகுதுன்னா, அந்த வீடு அதை அடிச்சுட்டு போயிடுச்சு, அந்த அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, நான் வந்து அழகா அதுக்கு சங்கு எல்லாம் வச்சு அழகா கட்டினேன், வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு அது அழுகுது. அது அழுகுறத பார்த்து நம்ம அழுவுமா? இல்ல. ஏன் நம்ம அழுவ மாட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஞானம் இருக்கு. என்ன ஞானம்? அது மணல் வீடு, அது ஒரு டெம்பரவரி தான், எப்படினாலும் அலை வந்து அடிச்சுட்டு போறது வந்து நேச்சர், பீச் கிட்ட அந்த இதுல கட்டணும்னா நம்ம வீடு அந்த மணல் வீடு கட்டினா அது அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற ஞானம் புரிதல் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு அங்க வந்து நம்ம அழமாட்டோம், இல்ல நம்ம வந்து துக்கமாக மாட்டோம். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த ஞானம்லாம் அதுக்கு தெரியாது, அதுக்கு அதெல்லாம் புரியாது, அது வந்து வீடு கட்டுது, அந்த இடத்துல அது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது அழுகுது. சோ இதே மாதிரிதான் நம்ம மனுஷங்க, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு புரிதல் நமக்கு இருக்க மாட்டேங்குது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக நம்ம மணல் வீடே கட்டி விளையாடாமலாம் இருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம விளையாடுவோம் ஆனா அது அடிச்சுட்டு போயிடும்ன்றது நமக்கு தெரிஞ்சு நம்ம விளையாட குழந்தையெல்லாம் அலோவ் பண்றோம். அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம், ஆனா அதே சமயம் அந்த அட்டாச்மெண்ட் எக்காரணத்து கொண்டும் நம்மளை வந்து சஃபரிங்ல தள்ளிக்காம நம்ம பாத்துக்கணும். சோ அதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, முதல்ல நமக்கு இந்த ஞானம், உண்மையான அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அந்த புரிதல்கள், அந்த ஞானத்தை வந்து நம்ம வாழ்க்கைனா என்ன அப்படின்ற அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த மாதிரி ஓவர் அட்டாச்மெண்ட்ல போக மாட்டோம் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து இப்ப அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்டா இருக்கணும் அப்படின்னாக்கா சாமியாரா போறது அப்படிங்கிற, ஈவன் சாமியாரா இருக்கிறவங்களே கூட பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு உணவை நம்ம சாப்பிடணும்னா கூட நான் வந்து அதுல ஒரு இன்வால்மெண்ட் வச்சு அதை ரசிச்சு ருசிச்சு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி நான் சாப்பிடும் பொழுதுதான் அது ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து என்ஜாய் பண்றது, ஆனந்தமா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த உணவு மேல, அதே சமயத்துல அந்த உணவு கிடைக்கலனாலுமே அதுல இருந்து நான் வந்து ரொம்ப அதற்காக நான் வந்து சஃபர் ஆக மாட்டேன், துன்பப்பட மாட்டேன். சோ இதுதான் வந்து துறவிகள் எல்லாம் செய்யறாங்க. சோ அப்ப இந்த லைனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அட்டாச்மெண்ட்ல வந்து நம்ம வந்து நம்ம பௌதிக வாழ்க்கையில அட்டாச்மெண்ட் இல்லாம யாராலையும் வாழ முடியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய கணவன் மனைவி அப்படின்ற அந்த ஒரு மைல்டான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த ஒரு அவங்களோட அந்த ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு ஆனந்தமா நம்ம எங்கேயாவது போறது எல்லாமே பண்றது எல்லாமே இல்ல, அந்த லைட்டான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த அட்டாச்மெண்ட் நிலை தான் இங்க ரொம்ப முக்கியம். சோ டிட்டாச்சா நம்ம வாழறது கிடையாது, அட்டாச்மெண்ட் நிலைய வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்றதுதான் டோல்டெக் மக்கள் இங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க இந்த புத்தகத்துல. சோ அப்போ இங்க வந்து அட்டாச்மெண்ட்னா என்னன்னு இங்க புரிஞ்சிச்சு. அப்புறம் அப்போ வந்து நான் வந்து
எப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் நிலையில இருக்கணும் அப்படின்ற அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்றேன். அந்த ஐந்து நிலைகள் வந்து அவங்க அங்கதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து இந்த அன்பையும் அட்டாச்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம குழந்தை வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது இல்லைனாக்கா அது வந்து எல்லா ஹோம்ஒர்க்கையும் எழுதி முடிச்சுட்டு நம்ம சொல்றபடியெல்லாம் செஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லனா அது வந்து ஒழுங்கா படிக்கல இல்ல நம்ம சொல்றபடி எல்லாம் கேட்கலன்னா அந்த குழந்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேனோ, நான் அது என்னெல்லாம் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் என் குழந்தை செய்யும் பொழுதுதான் நான் அதை வந்து அது மேல அன்பு செலுத்துறேன்னா அங்க நான் வந்து என்ன பண்றேன், அட்டாச்மெண்ட் வச்சிருக்கேன்னு அர்த்தம். இதுவே என் குழந்தை என்ன பண்ணாலும் பரவாயில்ல அது மேல நான் வந்து அன்பா இருக்கிறேன் அப்படின்றது வந்து இங்க உண்மையான அன்பு. அப்ப அன்புக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம கணவன் மனைவி கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம கணவன் வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் நம்மளை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், இந்த செயல்கள்லாம் செஞ்சாக்காதான் எனக்கு அந்த கணவனை ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா அவரு எனக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த இடத்த நம்ம லவ் அந்த அன்பு வச்சு இல்ல, நம்ம வந்து அட்டாச்மெண்ட் தான் வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும் நம்ம அந்த அன்புக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியாமையே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், நான் வந்து பாசமா இருக்கேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறோம். சோ நம்மளுடைய உறவு முறைகள்ல முக்கா பங்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு முழு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறோம். ஆனா அது அன்புன்னு நம்மளே வந்து தவறா புரிதல், நமக்கு நம்ம எல்லாருக்குமே புரிதல் என்னன்னா அது அன்புன்னு நினைச்சுக்கிறோம். சோ இப்ப என் மருமக இதெல்லாம் செய்யணும், செஞ்சாதான் நான் மேல அன்பா இருப்பேன் அப்படின்னா இது அட்டாச்மெண்ட் தான். என் மாமியார் இதெல்லாம் செய்யணும் அப்பதான் நான் என் மாமியார் மேல அன்பா இருப்பேன் அப்படின்னா இதுவும் அட்டாச்மெண்ட் தான். அப்ப நம்ம இங்க எல்லாருமே என்ன பண்றோம், ஏதோ ஒண்ணு பெறதுக்காக தான் நம்ம வந்து அவங்க மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அது பேர் வந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறது வந்து அன்பு கிடையாது, அது வந்து அட்டாச்மெண்ட். அன்புக்கு எப்பவுமே கொடுக்கதான் தெரியுமே தவிர அது பெற்றுக்கொள்ளவே அதுக்கு தெரியாது. சோ அப்ப நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி எல்லாம் வருதுன்னா நம்ம அங்க வந்து அன்பு இல்ல அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனா நம்ம இந்த அட்டாச்மெண்ட் பத்தி புரிஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த அட்டாச்மெண்ட் எது எதுல எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மனிதர்கள் இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம வாழறோம் இல்லையா, நம்ம வந்து எது எது மேல எல்லாம் நம்ம இந்த அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னா இந்த பொருள் மேல, எப்படி அந்த கதையில அந்த அப்பா வந்து வீடு மேல வச்சிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி பொருள் மேல அட்டாச்மெண்ட் வரும். வீடு, காரு, பைக்கு, அப்புறம் நம்ம வச்சிருக்க மொபைல் போன், டிவி, சோஃபா, வீட்டுல இருக்க எல்லா பொருள்கள் மேலையும் அந்த மாதிரி நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரலாம். சோ இது ஒரு ஒரு அட்டாச்மெண்ட். அப்புறம் வந்து உறவுகள் மேல, கணவன் மேல, மனைவி மேல, இல்ல மற்ற உறவு முறைகள் மேல, இல்லைன்னா நண்பர்கள் மேல, இதெல்லாம் வந்து ஒரு விதமான அட்டாச்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா அலுவலகத்தின் மேல, நம்ம செய்யற வேலைகள் மேல சில பேர் அட்டாச்ட் ஆயிடுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறோம், இல்ல இன்ஜினியரா இருக்கும், இல்ல டாக்டரா இருக்கும், இல்ல டீச்சரா இருக்கும், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல வேலை செய்யறோம்னா அது வந்து நம்ம சர்வைவல்காக தான் அப்படின்றத மறந்து போயிட்டு நம்ம அந்த ப்ரொஃபஷனல் மேல நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுவோம். சோ இது ஒரு வகையான அட்டாச்மெண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வந்து சில பேர் வந்து புகழ் மேல அட்டாச் ஆயிடுவாங்க. இந்த புகழ் மேல அட்டாச் ஆயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புகழுக்காகவே சில செயல்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து தேவையா தேவையில்லையா, இப்ப நிறைய இந்த கோவில்கள் எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோவில்கள்ல வந்து இது கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த பணம் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒரு புகழ் போதை, அவங்க பேர் அதுல போடுவாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கறதெல்லாம் வந்து நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். சோ இதெல்லாம் கூட ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் தான். அந்த புகழ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா தேவையில்லாத பின்விளைவுகள், அதுக்கான சஃபரிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த இமேஜ் மேல அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. இமேஜ்னா என்ன, இப்போ நான் தமிழரசி இருக்கேன், எனக்குன்னு ஒரு இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ல எங்க ஆபீஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க, அவங்க அவங்க கிட்ட வந்து தமிழரசினா ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே நான் அது கிடையாது, நான் அப்படி நான் நல்லா படப்படன்னு பேசுற பொண்ணு, ஆனா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. பட் அது மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு கிரியேட் ஆனவனே அந்த இமேஜை நான் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நான் பொய்யா நடிக்க ஆரம்பிச்சிருவேன். சோ இந்த மாதிரி நான் பண்றேன்னா அப்ப நான் என்ன ஆயிடுறேன், இந்த இடத்துல ஒரு இமேஜ் மேல நான் போய் அட்டாச் ஆயிடுறேன். சோ இந்த மாதிரியும் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி இமேஜ் மேல நம்ம அட்டாச் ஆகிற சூழ்நிலைகள்லாம் கூட வரும்.
இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம மெடிடேட்டர்ஸா இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இந்த மெடிடேஷன் மேல கூட சில சமயங்கள்ல நமக்கு வந்து இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் மெடிடேஷன் மேல இல்ல இந்த ஞானத்து மேல. இப்ப நான் வந்து ஒரு ஞானம் நாலேஜ் ஒரு புத்தகம் படிக்கிறேன், அதுல ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா அந்த நாலேஜ ஒரு டூலா நான் யூஸ் பண்ணணும், அது ஒரு கருவியா யூஸ் பண்ணி என் வளர்ச்சிக்கு நான் கொண்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு இந்த நாலேஜ் மேல ஒரு அட்டாச்மெண்ட், எனக்கு இந்த நாலேஜ் இது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டேன்னா நான் மற்ற எதையுமே நான் கத்துக்க மாட்டேன். சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னும் சொல்லிக்கிட்டே போல, நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு சஃபரிங்ல சிக்கி போயிருக்கோம்னா அப்ப நம்ம அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இதுதான் வந்து இப்ப நம்ம என்னென்ன இடத்துல அட்டாச்மெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இது வரைக்கும் அட்டாச்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சோ அட்டாச்மெண்ட் எதது மேல எல்லாம் நமக்கு வரும், மனிதர்களா இருக்கிற நமக்கு எப்படி வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். சோ அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு காரணம் அறியாமை, அந்த அறியாமையினால்தான் சஃபரிங்ஸ்ல நம்ம இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து அட்டாச்மெண்ட் வேற அன்பு வேற. சோ இந்த புரிதலும் நம்ம இல்லாதனாலே தான் நம்ம வந்து துன்பத்துல போறோம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சாச்சு. ஓகே, சோ இப்ப நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ஸ் உடைய முன்னாடி டோல்டெக் மக்கள் சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட் வைக்கலாம், ஆனா அட்டாச்மெண்ட் உடைய நிலையை தான் நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்து அந்த நிலை என்ன, அந்த அட்டாச்மெண்ட் உடைய நிலை என்னென்ன அப்படின்றதான் வந்து இப்ப அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு ஐந்து நிலையா வந்து பிரிக்கிறாங்க, இந்த அட்டாச்மெண்ட்ல ஐந்து நிலைகளா பிரிக்கிறாங்க. சோ அது என்னென்ன நிலைகள் அப்படின்றத நான் சொல்றேன் மாஸ்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தன்டிக் செல்ஃப் அட்டாச்மெண்ட், அதாவது உண்மையான சுயத்தோட பற்றுதலா இருக்கிறது. இது வந்து முதல் நிலை. நான் இது ஒவ்வொரு நிலையும் பின்னாடி நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐந்து நிலையை மட்டும் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தன்டிக் செல்ஃப் அட்டாச்மெண்ட், உண்மையான சுயத்தோடு பற்றுதலா இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அட்டாச்மெண்ட், அதாவது நான் ஒரு என்ன சொல்றது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் ஒரு முன்னுரிமை கொடுத்து நான் வந்து அட்டாச்சா இருக்கிறது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நிலை சொல்றாங்க. மூன்றாவது நிலை என்னன்னா ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட், அதாவது நான் வந்து ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு நான் பற்றுதலா இருக்கிறது. இது வந்து மூன்றாவது நிலை சொல்றாங்க. அடுத்தது நான்காவது நிலை என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னலைசேஷன் அட்டாச்மெண்ட் அப்படின்றாங்க, அது உட்புறமாக உண்மையமாக நான் ரொம்ப வந்து பற்றுதலுக்குள்ள போயிடுறது. இது வந்து நான்காவது நிலைன்னு சொல்றாங்க. அடுத்தது ஐந்தாவது நிலை என்ன சொல்றாங்கன்னா ஃபெனட்டிசம் அட்டாச்மெண்ட் அப்படின்றாங்க. ஃபெனட்டிசம்னா இங்க வெறித்தனமான ஒரு பற்றுதல் இருக்கிறது. சோ இதுதான் இந்த ஐந்து நிலைகள். சோ நம்மளுடைய அட்டாச்மெண்ட்ல இந்த ஐந்து நிலைகள்ல ஏதோ ஒரு நிலையில தான் நம்ம இருப்போம். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐந்து நிலைகள் பத்தி டீடைல்ஸும், இந்த ஐந்து நிலைகள்ல எந்த நிலையில நம்ம இருந்தா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த நிலைகள்ல நம்ம இருந்தக்கா ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் மாஸ்டர். சோ ஃபர்ஸ்ட் நிலை நம்ம என்ன பார்த்தோம், ஆத்தன்டிக் செல்ஃப் அட்டாச்மெண்ட், அதாவது உண்மையான சுயத்தோடு பற்றுதலா இருக்கிறது. சோ இப்ப இந்த ஐந்து நிலைகளையும் நான் வந்து இங்க வந்து ஒரு கிரிக்கெட் கேமை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நமக்கு ஒரு ஈஸியா புரியறதுக்காக, நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் கேம் தெரியும். சோ அட்லீஸ்ட் விளையாடிருப்போம், இல்ல நம்ம இல்லைன்னா அட்லீஸ்ட் விளையாடலாம் பார்க்கவாது செய்வோம். சோ கிரிக்கெட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால கிரிக்கெட்டை வச்சு நம்ம இங்க வந்து இந்த ஐந்து நிலைகளையும் புரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நிலையில வந்து இப்ப வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், ராமா அப்படின்னு, ராமன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இப்ப வந்து கிரிக்கெட் பார்க்க போறான் ஸ்டேடியம்க்கு, 2020 மேட்ச், இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க. சோ அவன் வந்து கிரிக்கெட் பாக்குறதுக்கு அங்க போறான் ஸ்டேடியம்க்கு. போயிட்டு அவன் இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, பாகிஸ்தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணல, அவன் ஜாலியா அந்த விளையாட்டை ரசிக்கிறதுக்காக அங்க போறான். போயிட்டு அந்த விளையாட்டை முழுக்க சந்தோஷமா ரசிக்கிறான், இந்தியா விளையாடினாலும் கைத்தட்டுறான், பாகிஸ்தான் விளையாடினாலும் கைத்தட்டுறான். சோ ரொம்ப அந்த கேமை என்ஜாய் பண்றான். சோ கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல கேம் உடைய நடு பிரேக்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் டீம் உடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இருப்பாங்களே, இவனை மாதிரி நிறைய பேர் வியூவர்ஸ் போயிருப்பாங்க. இவன் இந்தியா இங்க இவன் ஒரு கண்ட்ரில இருந்து போறான்னா வேற வேற கண்ட்ரில இருந்தும் வந்திருப்பாங்க. சோ எல்லாரோடையும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். சோ கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு வந்து இந்த வெற்றி தோல்வி எதுவுமே அவனுக்கு பாதிக்கப்படாது. சோ அவன் என்ன பண்றான், கேம் எல்லாம் முடிஞ்சிச்சு, அவன் அப்படியே வந்து ஸ்டேடியம் விட்டு வெளில போயிட்டு அவனுடைய மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடறான். சோ இந்த நிலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து பற்றுதல் வந்து பெருசா எதுவுமே இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு நிலையோட தான் வந்து
இந்த பற்றுதல் நிலை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிலை யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்லைட்மென்ட் மாஸ்டர்ஸ், அப்புறம் வந்து சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், இவங்க எல்லாரும் இருக்கிற நிலை என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்தன்டிக் செல்ஃப் அட்டாச்மெண்ட், இந்த நிலையில தான் இருப்பாங்க. அந்த உண்மையான சுயத்தோட வந்து இருப்பாங்க. சோ இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரியும், எனக்கு இருக்கிற அந்த ஞானம் வந்து என்ன எந்த விதத்திலயும் வந்து கண்ட்ரோல் பண்ணாது, கட்டுப்படுத்தாது, அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நான் வளர்றேன் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அது ஒரு கேம் கேமா தான் பாப்பாங்க. அந்த டைம்ல அந்த க்ஷணத்துல அவங்க பாட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஈவன் நீங்க பத்ரிஜி எல்லாம் பாத்துருக்கலாம், அவர் வந்து கிரிக்கெட் கேம் வந்து நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பாரு. அவர் வந்து சொல்வாரு பாத்தீங்களா, யார் ஜெயிச்சா இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க அவர் இது மாதிரி சொல்லியிருக்கிறது நான் கேட்டிருக்கேன், மேபி நீங்க எல்லாரும் கூட கேட்டிருக்கலாம். சோ இந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த என்லைட்மென்ட் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய நிலை. சோ இந்த நிலையில இருக்கும் பொழுது எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. சோ அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு துன்பம்ன்றது பெருசா வரவே வராது. சோ முழுக்க முழுக்க 100% வந்து ஒரு விழிப்பு நிலையில இருக்கிற அட்டாச்மெண்ட் லெவல் எதுனா இந்த லெவல் தான், இந்த ஃபர்ஸ்ட் லெவல், ஆத்தன்டிக் செல்ஃப் அட்டாச்மெண்ட். சோ இங்க வந்து இன்னும் நம்ம ஒரு புரிதலுக்காக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கண்ணாடிய போய் நம்ம பாக்குறோம் நம்ம உருவத்தை, அந்த உருவத்துல தெரியறது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், அது ஒரு பிம்பம் மாமே தவிர அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. அந்த அந்த புரிதல், அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஆத்தன்டிக் செல்ஃப் லெவல், இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் உடையது மாஸ்டர்ஸ். சோ அடுத்த ரெண்டாவது லெவல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ப்ரிஃபரன்ஸ். சோ இங்க ப்ரிஃபரன்ஸ்னா என்னது, ஒரு முன்னுரிமை கொடுத்து நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறது. சோ இதுக்கு வந்து மறுபடியும் இந்த ராமனையே வந்து கிரிக்கெட் பார்க்க போறதையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப அந்த ராமன் வந்து கிரிக்கெட் பார்க்க போறான், 2020 மேட்ச் ஸ்டேடியம்குள்ள போறான். அவன் வந்து இந்தியா டீம் மேல ஒரு ப்ரிஃபரன்ஸ், இந்தியா டீம் வந்து அவன் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிறான், இந்த டீம் வந்து விளையாடுறத வந்து இன்னும் உற்று கவனிக்கிற மாதிரி. அவங்க ஒரு 4 அடிச்சாலோ 6 அடிச்சாலோ ஒரு ஹாப்பி ஆயிடுறது, விக்கெட் விழுந்தாலும் அதுக்காக ஓகே ஓ விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்ற ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவன் வந்து அந்த மேட்சை பாக்குறது. சோ இந்த நிலையில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 90% விழிப்பு நிலையிலதான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு விட்டு அவங்க விலகுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் லெவல்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு துன்பமே வரும், வந்தாலுமே அது உடனே அதுல இருந்து ஒரு 1 or 2 hoursலயோ இல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த துன்பத்துல இருந்து அவங்க வந்து அந்த அவேர்னஸ், விழிப்பு நிலைக்கு வந்துட்டு அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. சோ இதுதான் இந்த ரெண்டாவது நிலை. சோ இந்த ரெண்டாவது நிலை இன்னும் கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இது மூவி படம் எல்லாம் பாக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து வில்லன் இருப்பாரு, ஹீரோ இருப்பாரு, எல்லாரும் அந்த ஹீரோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அந்த படத்தை பார்ப்போம். அதுக்காக அந்த ஹீரோவுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இல்ல, அந்த படம் முடிஞ்சவனே முடிச்சுட்டு அதை வெளியில வந்துடுறோம் இல்லையா. சோ அதுதான் வந்து இந்த ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறது. இன்னும் நம்ம வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம், இந்த ஃபுட் இருந்தா எனக்கு ஓகே, அது இருந்தா நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த ஃபுட்டை நம்ம வாங்கி சாப்பிடுறது. அதுக்காக அந்த ஃபுட்டு இல்லைன்றதுக்காக நம்ம வந்து ஏங்கிக்கிட்டோ இல்ல அதனால நம்ம துன்பப்பட்டோ போறது கிடையாது. சோ இந்த ரெண்டாவது நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிலைக்கும் ரெண்டாவது நிலைக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிலையில முழு அவேர்னஸ், 100% விழிப்பு நிலை இருக்கும். இந்த ரெண்டாவது நிலையில ஒரு 90% விழிப்பு நிலை இருக்கும். ஆனா வந்து இந்த நிலையில இருந்தா கூட நம்ம சஃபரிங்ஸ்ல ரொம்ப தோண்டு போயிட மாட்டோம், அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நிறைய நம்ம வந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்றத தோல்டக் மக்கள் சொல்றாங்க மாஸ்டர்ஸ். சோ இந்த ரெண்டு நிலை. அடுத்ததா பாத்தீங்கன்னா மூன்றாவது நிலை. மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட் அப்படின்றாங்க. அதாவது அடையாளப்படுத்தி கொண்டு பற்றுதலா இருக்கிறது. இங்க அடையாளப்படுத்தி கொண்டு அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம்னா, இப்ப நான் வந்து ஒரு இந்த ராமனே வச்சுக்கலாம், ராமன் வந்து கிரிக்கெட் பார்க்க போறான், 2020 மேட்ச் வந்து பாக்குறதுக்காக போறான். அவன் வந்து நான் ஒரு இந்தியன் அப்படின்னு அவனை அடையாளப்படுத்திக்கிறான். சோ இப்ப இந்த வாட்டி மேட்ச் போகும்போது நான் ஒரு இந்தியன், நான் வந்து பாகிஸ்தான் வந்து இப்ப எனக்கு ஆப்போசிட்ல விளையாடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில போயிட்டு அவன் பார்ப்பான்.
சோ இந்தியா வந்து நல்லா விளையாடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான், இந்தியாவுக்கு விக்கெட் விழுந்துருச்சுன்னா ரொம்ப சோகம் ஆயிடுறோம். சோ இப்ப இந்த மூன்றாவது நிலையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு எமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இந்த மூன்றாவது நிலையில ஆரம்பிக்கும். சோ இப்ப இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அவேர்னஸ் வந்து இங்க ஒரு 50% குறைஞ்சு போயிடும். சோ ஒரு 50% தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் விழிப்பு நிலையில அவங்க இருப்பாங்க. சோ அப்ப இந்த டீம் இப்ப இந்தியா டீம் வந்து தோத்து போயிடுச்சு அப்படின்னும் பொழுது அவங்க ரொம்ப சோகத்தோட வந்து ஸ்டேடியம் விட்டு வெளில வர்றது. ஆனா இந்த நிலையில இருந்தாலுமே வந்து பாகிஸ்தான் டீமை ஒரு எதிரியாலாம் இவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த மூன்றாவது நிலையில இருந்தா கூட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்து மேல ஓகே, அதனால அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமே தவிர அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி பிடிக்குதுன்னா அவங்களையும் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, அவங்ககிட்டயும் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. சோ இந்த நிலையில இருக்கிறது வந்து பேர் வந்து ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட், அதாவது அடையாளப்படுத்தி கொண்டு வந்து பற்றுதலா இருக்கிறது அப்படின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான்காவது நிலை என்னதுன்னா இன்டர்னலைசேஷன் அட்டாச்மெண்ட், அதாவது உள்முகமாக உள்புறமாக ரொம்ப ஆழமா வந்து ஒரு பற்றுதலுக்கு போயிடுறது, அதுதான் வந்து இந்த இன்டர்னலைசேஷன் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து இப்ப மறுபடியும் இந்த ராமன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அவன் கிரிக்கெட் பார்க்க போறான். இந்த வாட்டி என்ன பண்றான்னா அவன் வந்து இந்தியன் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கும் அடுத்தபடியா அவன் வந்து ஒரு இந்தியன் டிஷர்ட் அந்த ஜெர்சி இருக்கு இல்லையா அந்த ஜெர்சி போட்டுக்கிறான், இந்தியாவுடைய கொடியை எடுத்துக்கிறான். சோ அவன் வந்து அங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அங்க வந்து ரொம்ப ஒரு ஹைப்பரா ஆயிடுறான், இந்தியா ரொம்ப நல்லா விளையாடுச்சுன்னா ரொம்ப ஹைப்பரா கத்துறான் சந்தோஷப்படுறான், அது அங்க ஏதாவது விக்கெட் விழுதுன்னா உடனே ரொம்ப சோகமாயிடுறான். சோ இந்த மாதிரி இந்த நிலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு 80% விழிப்பு நிலை இல்லாமே போயிடும், ஒரு 10-20% தான் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இருக்கும். இப்போ ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் இங்க ஜாஸ்தி ஆயிடும். இந்த நான்காவது நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது அந்த விஷயத்து மேல, அந்த கிரிக்கெட் மேல, அந்த இந்தியா டீம் மேல. சோ அப்ப வந்து இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் டீம் வந்து பாகிஸ்தான் டீம் வராங்கன்னா அவங்க கிட்ட பேசாம திரும்பிக்கிறது, ஏன்னா அவங்க ஒரு இப்ப அவங்க அது ஒரு டீம் விளையாட்டு அப்படின்னு பார்க்காம அவங்களுடைய எதிரி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ இந்த நிலையில இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ஒரு எதிரியா நினைச்சுக்கிறது. சோ அந்த லெவல் அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. சோ இதுதான் வந்து உள்புறமாக இணைத்தல் அந்த பற்றுதலோட இருக்கிறது, அது வந்து இந்த நான்காவது நிலை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாவது நிலை என்னது நம்ம பார்த்தோம்னா ஃபெனட்டிசம். சோ ஃபெனட்டிசம்னா வெறித்தனமா வந்து ஒரு பற்றுதலா இருக்கிறது. சோ இந்த நிலை தான் வந்து ரொம்ப டேஞ்சரான நிலை. சோ இங்க அகைன் அந்த ராமனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ராமன் வந்து கிரிக்கெட் பார்க்க போறான், இந்த இடத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு இந்தியன், அவன் வந்து அந்த ஜெர்சி போட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிறான், பிளஸ் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு கடவுள் நிலைக்கு அவன் வந்து வழிபடுற மாதிரி ஆயிடுறான். ஈவன் நம்ம வந்து இப்ப சினிமா ஹீரோஸ் எல்லாம் வந்து ஃபேன்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் கூட எல்லாருக்கும் இந்த கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் எல்லாம் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்களே, இவங்க எல்லாரும் என்னன்னா அந்த ஐந்தாவது நிலையில இருக்கிறது, வெறித்தனமா ஒரு பற்றுதலோட இருக்கிறது. சோ வெறித்தனமான பற்றுதலா இருக்கிறவங்களுக்கு வந்து விழிப்பு நிலை சுத்தமா இருக்காது, அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்கள வந்து யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க செயல்படுத்துற மாதிரி அந்த ஒரு கைபொம்மை மாதிரி இருப்பாங்க. பிளஸ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது இந்தியா டீம் வந்து இப்ப அவங்க வழிபடுறாங்கன்னா அதேதான் அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் செய்யணும், அப்படி இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்ல இருக்கிற இந்த எல்லா டீம்ல இருக்க எல்லாரையும் பிடிக்குது, அவங்க எல்லாரையும் அவங்க வழிபடுறாங்கன்னா அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்க அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி இந்தியா டீம் வந்து இருக்கிற ஆளுங்களை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிரிக்கெட்டே தெரியாதவங்க இல்ல கிரிக்கெட்டே பார்க்காதவங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான நிலையில இருக்கிறவங்க பேர் தான் வந்து ஃபெனட்டிசம் சொல்லுவாங்க. நம்ம இன்னும் வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்த கிரிக்கெட் மேட்ச் அப்பயே கூட கேள்விப்பட்டிருப்போம், பாகிஸ்தான் வந்து தோத்துருச்சுன்னு ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு, இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்தியா உடனே அந்த பாத்துட்டு இருந்த டிவியை எடுத்து போட்டு ஒருத்தர் உடைச்சிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். இவங்க எல்லாம் என்னன்னா இந்த ஃபெனட்டிசம் இந்த நிலையில இந்த அட்டாச்மெண்ட் நிலையில இருக்கிறாங்க. சோ இன்னும் வந்து இந்த கௌரவ கொலைகள் சொல்றாங்க பாத்தீங்களா, ஜாதி விட்டு வேற ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே
கோபத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறது வெட்டிக்கிறது இதெல்லாமே கூட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பற்றுதல் நிலை வந்து இந்த ஐந்தாவது நிலையில இருக்கிறது தான் காரணம். சோ ஃபெனட்டிசம் இந்த அந்த ஜாதி மேல ஒரு பற்றுதல், அந்த பற்றுதல் நிலை வந்து ஒன்னோ ரெண்டோ இருந்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா ஐந்தாவது நிலையில இருக்கும் பொழுது சுத்தமா விழிப்புணர்வு இல்லாம கொலை பண்ற அளவுக்கு கூட போயிடுவாங்க. சோ இந்த ஐந்து நிலையில டோல்டெக் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐந்தாவது நிலை வந்து ரொம்ப டேஞ்சரஸான நிலை. சோ இந்த ஐந்தாவது நிலையில வந்து இருப்போனா ஜீரோ விழிப்புணர்வு. சோ இப்ப நான் இப்ப இங்க நான் சொன்னது வந்து ஒரு கிரிக்கெட்டை வச்சு நான் இங்க சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வேற எல்லாத்தையுமே நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு குழந்தை நம்ம நம்ம பிள்ளைங்க மேலேயே நமக்கு ஒரு ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க நம்மளை விட்டு எங்கேயாவது போறாங்க இல்ல நம்ம நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டாங்கன்னு நமக்கு வந்து ஒரு கோபம் வரும், இதெல்லாமே வரும். ஆக்சுவலா எதிர்பார்ப்பு வர்றதெல்லாம் ஓகேதான். ஏன்னா இப்ப கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் வாழும்பொழுது எதிர்பார்ப்பே ஜீரோவா இருக்கணும் அப்படின்னும் பொழுது அது நம்மளால செய்ய முடியாது பௌதிக வாழ்க்கையில. ஆனா எதிர்பார்க்கலாம், பட் அந்த நடந்துச்சுன்னா ஓகே சந்தோஷம், நடக்கலனாலும் அதனால நம்ம துன்பத்துக்கு போகாம இருக்கணும் அப்படின்னாக்கா அப்ப இந்த அட்டாச்மெண்ட் உடைய நிலைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ நம்ம வந்து மூன்றாவது நிலையில இருக்கோம், நான்காவது நிலையில இருக்கோம், இது தேவையே கிடையாது, இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி இப்படின்ற இந்த ஞானத்தெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சஃபரிங்ஸ்குள்ள என்டர் ஆக மாட்டோம். சோ இப்ப இந்த ஐந்து நிலைய வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது சஃபரிங்ஸ் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னா உடனே இமீடியட்டா அந்த துன்பத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன காரணம் அது இப்ப அந்த துன்பம் வரும்போது நமக்குள்ள ஒரு எமோஷன் மேல வரும், அந்த எமோஷனுக்கு ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணணும். சும்மா வந்து எனக்கு துக்கமா இருக்கு துக்கமா இருக்குன்னு நாம அந்த துக்கத்துக்குள்ள இருந்து என்ன எமோஷன் வருது, எனக்கு கோபம் வருதா இல்ல எரிச்சல் வருதா இல்ல வந்து எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கனா விரக்தியா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேர் வைங்க. அந்த எமோஷனுக்கு ஒரு லேபிள் கொடுங்க, ஒரு பேர் கொடுங்க. சோ அப்ப அந்த பேரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அந்த எமோஷனுக்கு காரணமான பற்றுதல். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அட்டாச்மெண்டா இருக்கேன். இப்ப நான் வந்து ஒருத்தவங்க மேல கோபம் வருது எனக்கு அப்படின்னா நான் அவங்க கிட்ட அட்டாச்சா இருக்கிறேன், ஏன்னா அதனாலதான் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறேன். அப்போ அவங்க கிட்ட நான் என்ன லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறேன் அப்படின்றத பாருங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நிலையில கண்டிப்பா அந்த அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு சஃபரிங்கே வராது, அப்படியே இது பண்ணிட்டு போயிடும். சோ நம்ம ரெண்டாவது நிலையிலயோ இல்ல மூணாவது நிலையிலயோ இருக்கோம்னா இமீடியட்டா நம்ம அவேர்னஸ் உடைய உதவிய வச்சு நம்ம அந்த அட்டாச்மெண்ட் உடைய நிலைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். சோ இப்ப அந்த சஃபரிங்கே நம்ம போக மாட்டோம், அப்படியே சஃபரிங்கே வந்தாலும் ஒரு 1 hour இல்ல 2 hours நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வந்துருவோம். சோ அப்ப நம்ம வந்து இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நிறைய நம்ம தியானம் பண்ணணும். சோ நம்ம நிறைய நிறைய தியானம் பண்ணும்பொழுது நமக்கு விழிப்பு நிலை இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்துல நமக்கு ஞானமும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுக்குதான் பத்ரிஜி நமக்கு வந்து நிறைய தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய விழிப்பு நிலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். அதே மாதிரி நம்ம புத்தகம் நிறைய படிங்க படிங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா நம்மளுடைய அந்த ஞானத்தை பெருக்கிக்கும் பொழுது. சோ இந்த நம்ம ஞானத்தை பெருக்கிக்கிட்ட போதும் இந்த விழிப்பு நிலையும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிட மாட்டோம் அப்படின்றத இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப விழிப்புணர்வு பத்தி நிறைய கதைகள் நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஷோ சொன்ன கதை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். மேபி இது நான் ஏற்கனவே நிறைய ஸ்பீச்சஸ்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு கதை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். சோ இது இங்க நான் சொல்லிட்டு இது நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓஷோ சொன்ன கதை இது. ஒரு வாட்டி ஒரு ராஜா இருக்காரு, அவர் வந்து ரொம்ப நல்ல ராஜான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா மக்களை பார்த்துட்டு நல்லா அவர் வந்து இது பண்றாரு. அப்ப வந்து இந்த அவருடைய மகன் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி திமிரா இருக்கிறது, யார் மேலயும் அன்பா இல்லாத மாதிரியான ஒரு குணாதிசயம் படைத்த ஒரு இளவரசனா அவரு இருக்கார். ஒரு கட்டத்துல வந்து அந்த இளவரசன் வந்து அப்பா இனிமே நான் ராஜாவா இருக்கேன், நீ ராஜாவெல்லாம் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம வந்து கேக்குறாரு. அப்ப ராஜா சொல்றாரு இல்லப்பா நீ வந்து இன்னும் நிறைய கொஞ்சம் பக்குவப்படணும், அதுக்கப்புறமா நீ ராஜாவாகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் கேக்குற நிலையில இல்ல. அப்ப என்ன பண்றாரு, சரி நீ வந்து நம்ம குரு கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வா,
ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நீ வந்து உங்ககிட்ட நான் ராஜாவுடைய பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன் அப்படி ராஜாவாக்கிடுறேன் அப்படின்ற. அப்போ இவனுக்கு பிடிக்கல அந்த இளவரசனுக்கு குரு கிட்ட போறது, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் சரி ஓகே ஒரு 10 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறான். சோ அப்ப அந்த குரு கிட்ட கொண்டுட்டு போய் ராஜா விட்டுட்டு வந்துடுறாரு. குரு வந்து பாத்தீங்கன்னா தியானத்திலே உட்காந்துருக்காரு. இவன் போயிட்டு இளவரசன், குருவே எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, ட்ரைனிங் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா வந்து குரு கண்ண திறக்காம தியானத்திலே இருக்காரு. இவனுக்காக ஒரே கோபமா வருது, என்ன குருவே நான் இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கேன், கண்ணை முடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அப்ப கண்ணை திறந்து அவர் பாக்குற, பாத்துட்டு நீ போய் சாப்பிட போ அப்படின்னு சொல்றாரு. இவன் உடனே கோவப்படுறான், நான் இங்க எனக்கு ட்ரைனிங் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட போ சாப்பிட போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றான். அவர் அப்பயும் எதுவும் பதில் சொல்ல சாப்பிட போன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டார். இவன் வந்து சரி போ இவர் என்னதான் செய்யறதுன்னு தெரியல, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், சரி போய் சாப்பிடலான்ட்டு இவன் போய் சாப்பிடுறான். சோ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு யாரோ போற மாதிரி இருக்கு. அவன் திரும்பி பாக்குறதுக்குள்ள பார்த்தா கொஞ்சம் தூரத்துல வந்து குரு போயிட்டாரு இவனை அடிச்சுட்டு. அப்ப வந்து இவனுக்கு ஒரே கோபம், என்ன குரு என்ன இப்படி அடிச்சுட்டு போறீங்க அப்படின்னோடனே, நீ தானப்பா கேட்ட ட்ரைனிங் 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 கேட்டுட்டே இருந்தல, ட்ரைனிங் உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ வந்து எந்த அளவு விழிப்பு நிலையில இருக்கன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து இவன் ஓ இதுதான் ட்ரைனிங், சரி சரி இனிமே வந்து இவரு எப்ப வராரு என்னன்னு வந்து நான் வந்து விழிப்புணர்வோட நான் வந்து இது பண்றேன் சொல்லிட்டு அவன் நல்லா கால்குலேட் பண்ணி அவரு வர்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறான். அவருடைய அந்த ஸ்டெப்ஸ் அடியை வச்சு வர்றதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். சோ அப்ப அடுத்த வாட்டி அவரு வந்து கிட்ட வரும்பொழுது அவருடைய அடி வச்சு வர்றதை அவன் கண்டுபிடிச்சு அவன் திரும்பிடுறான். சோ குரு அடிக்காம போயிடுறாரு. அப்ப வந்து அவன் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரு இல்ல இல்ல இன்னும் இருக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் அவன் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அவரு டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த டைம் என்ன ஆகுதுன்னா அவன் வந்து அவருடைய மூச்சு விடுறாரு பாத்தீங்களா, அத கூட வந்து அவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அவருடைய அந்த மூச்சு விடுறத கூட நம்ம அப்சர்வ் பண்ணி கிட்ட வர்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் அந்த விழிப்பு நிலைக்கு அவனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு பயிற்சி பண்ணி அதை வந்து பயிற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ணிடுறான். சோ அடுத்த வாட்டி குரு வரும்பொழுது அவரு அவருடைய மூச்சு காத்து அதை வச்சே கண்டுபிடிச்சு அவரு கிட்ட வர்றதை கண்டுபிடிச்சிடுறான். சோ அவன் அடி வாங்காம தப்பிச்சிடுறான். சோ அப்ப வந்து மறுபடியும் கேக்குறான் இளவரசன், என்ன குருவே ட்ரைனிங் முடிஞ்சிச்சா அப்படின்னோடனே, இல்ல இல்ல இனிமே வந்து நீ தூங்கும் பொழுது நான் வந்து அடிப்பேன், சோ நீ அந்த டைம்ல நீ வந்து விழிப்புணர்வா எப்படி இருக்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவன் வந்து அடா என்னடா இது இவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு இது நம்ம வந்துட்டோம் அக்செப்ட் பண்ணி வந்துட்டோம் அப்ப நம்ம முடிச்சிடலான்ற மாதிரி அவன் இதுக்கான ஒர்க் அவுட் எல்லாம் பண்றான். சோ தூங்கும் பொழுது எப்படி எந்த அளவு விழிப்பு நிலையில இருக்கிறது அதுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பயிற்சிகள் பண்ணி அதுலயும் அவன் தேறிடுறான். சோ அப்ப அவன் தூங்கும் பொழுது எப்ப குரு வந்தாலுமே அவன் வந்து விழிப்புணர்வோட இருந்து அடி வாங்காம தப்பிக்கிறான். சோ அப்ப வந்து அவன் சொல்றான் சந்தோஷமா, என்ன குருவே நான் வந்து இப்ப விழிப்பு நிலை வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இப்ப நான் ட்ரைனிங்ல பாஸ் ஆயிட்டு இருந்தேனே அப்படின்னோடனே. அப்ப குரு சொல்றாரு, இல்ல இல்ல இனிமே வந்து நீ வந்து தூங்கும் பொழுது அடிக்கலாம் வரமாட்டேன், கத்தி எடுத்து உனக்கு குத்த வருவேன், அந்த டைம்ல நீ வந்து என்னை எப்படி காப்பாத்திக்கிற விழிப்பு நிலையோடன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது உள்ளுக்குள்ள. ஆனா வந்து அவன் வெளியில அதை காட்டிக்காம மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், நீ என்னையே வந்து கத்தி எடுத்து குத்துவியா, இரு குருவே நீ தூங்குவ இல்ல இன்னைக்கு, நான் வந்து உனக்கு கத்தி எடுத்து குத்திட்டு நான் வந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். சொன்ன உடனே குரு வந்து கிட்ட வந்து டப்புன்னு அவன் கண்ணத்துல அரைஞ்சு அரைஞ்சிட்டு சொல்றாரு, நீ என்ன நான் தூங்கும் போதே என்னை கத்தி எடுத்து குத்துவியா, உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டான், டக்குன்னு ஒரு காலில் விழுந்துட்டான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டு அவரு வந்து அதாவது என்ன சொல்றது ஒரு மானசீக குருவாவே அவன் ஏத்துக்கிறான். சோ அப்ப வந்து குரு சொல்றாரு, நீ வந்து எதிர்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற அந்த விஷயத்த கூட வந்து எப்போ உனக்கு வந்து விழிப்பு அந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்சுக்கிற அளவு வந்து உனக்கு எப்ப விழிப்பு நிலை வருதோ அப்பதான் வந்து நீ உன்னையும் காப்பாத்திக்கலாம் உன் நாட்டையும் காப்பாத்திக்கலாம், அப்பதான் வந்து ஒரு ராஜாகிற ஒரு தகுதியும் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ஓஷோ சொன்ன இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, அந்த விழிப்புணர்வுன்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், நம்ம அந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து இந்த விழிப்புணர்வை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம நிறைய தியானம் பண்ண பண்ண நமக்கு விழிப்பு நிலை ஒரு நாள்ல இருந்து அடுத்த நாள் வந்து 0.1 0.1 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சோ இப்ப இவரு குரு சொல்ற மாதிரி அந்த இன்னொருத்தவங்க எதிர்க்க நினைக்கிறவங்க
எதிர்க்க என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம அப்சர்வ் பண்ற அளவு அந்த விழிப்பு நிலை நம்ம வரணும்னா அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த அளவு நம்ம பயிற்சிகள் செஞ்சு நம்ம வந்து விழிப்பு நிலைக்கு போயிட்டோம்னா, அவேர்னஸ்க்கு போயிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓரளவு ஹேண்டில் பண்ணிடலாம் இல்லையா மாஸ்டர்? சோ இப்ப மெயினா நமக்கு பிரச்சனை என்னது நம்ம வாழ்க்கையில, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், கோவம், பொறாம, பயம், இது எல்லாமே தானே. சோ இந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு முழு விழிப்புணர்வு இருந்துச்சுனாலே நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கோவம் வந்துச்சு, இப்ப எல்லாம் வந்து எனக்கு கோவம் வர்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய விழிப்பு நிலை முன்னாடிய விட இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அந்த மாதிரி படிப்படியா நம்மளுடைய விழிப்பு நிலை இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து அழகா ஹேண்டில் பண்ணலாம். சோ எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த அட்டாச்மெண்ட் பத்தி புரிதல் எல்லாம் கிடைச்சிடும். மெயினா எமோஷன்ஸ் வர்றது அட்டாச்மெண்டாலதான். சோ அட்டாச்மெண்ட்டுடைய நிலைகள் இங்க டோல்டெக் மக்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. சோ எந்த நிலையில இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாலே, ஒரு விஷயத்த நம்ம எதுல இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அதுல இருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுல இருந்து வெளில வர்றதுக்கு நம்மளுடைய முழு அவேர்னஸ் நம்ம அதிக தியானம் பண்ணி பண்ணி தான் நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்றத வந்து இங்க டோல்டெக் மக்கள் சொல்றாங்க மாஸ்டர்ஸ். சோ இதுதான் இந்த 5 levels ஆஃப் அட்டாச்மெண்ட் புத்தகத்துல இருக்கிற ஞானம். சோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய என்ன மாத்திக்கிறதுக்கு உதவி புரிஞ்சிச்சு. சோ இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் நான் எங்கெங்கெல்லாம் தவறு செய்யறேன், என் அலுவலகத்துல நான் எங்கெங்க தவறு செய்யறேன், என் வீட்டுல நான் என்னென்ன தவறு செய்யறேன் அப்படின்ற அந்த அட்டாச்மெண்ட் லெவல நான் கண்டுபிடிச்சிட்டு அதை நான் என்ன சரி பண்ணிக்கிட்டு சோ ரொம்ப ஹாப்பியா என்னால இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த புக்கும் சொல்லலாம். சோ சோ மாஸ்டர்ஸ் அவ்வளவுதான் இந்த புத்தகத்துல இருக்கிறது, என்னால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன். சோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி, வணக்கம்.